ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மோனா வியூ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டீப்பா நல்ல வந்து ஒரு டேஸ்டான வந்து எரா ஃப்ரை தாங்க பார்க்க போறோம். நீங்க எரா தொக்கணும் சொல்ல, எரா ஃப்ரையும் சொல்ல, இல்ல எரா டீப் கிரேவியும் கூட சொல்லலாம். சூப்பரா இருக்குங்க இந்த எரா தொக்கு. நான் எங்க பாஷையில, நாங்க வீட்டுல எரா தொக்கு தான் சொல்லுவோம். இந்த எரா தொக்கு சூப்பரா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், நெக்ஸ்ட் வந்து ஒரு 15 பல் பூண்டு, தேவையான அளவு கருவேப்பில்லை, லைட்டாக காரத்துக்கோசம் ஒரு 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், நெக்ஸ்ட் ஒரு 3 நார்மல் சைஸ் தக்காளிங்க, கொஞ்சம் பழுத்ததாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான காய்கறிகள். இது வந்து இந்த ப்ரான், இந்த எரா தொக்கு வந்து தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இருந்தாலும் தோசைக்கு அப்படியே இந்த கிரேவியோடு அப்படியே தொட்டு சாப்பிடும்போது தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும். தோசை சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். ரசசாதத்து கூட கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதுதாங்க உரிச்சு வச்ச எரா. இதை உரிக்கிறதுக்குள்ளே போதும்போது நான் எடுத்து, அதான் ஒரு எறாவில் எல்லாருக்கும் செய்கிறதுல ஒரு கஷ்டமே. இப்போ வந்து இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு எறா எப்பவுமே இது மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். தனியாக வேக வச்சது இல்லை, நம்ம அது நம்ம வதக்குறதுலே வந்து அது வெந்துடணும். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் அப்படியே தண்ணி வருது பாருங்கள். அந்த தண்ணியெல்லாம் வந்து கீழே ஊற்றிடுங்க, அந்த தண்ணி ஆட் பண்ணாதீங்க. அது வந்து இந்த மீன் பிடிச்சிட்டு ஐஸ்லாம் போடுவாங்களே, அந்த ஐஸ் தண்ணி அதெல்லாம் வரும், அந்த தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள் நம்ம தண்ணியை ஊற்றலை, அதுலேயே தண்ணி வருது பாருங்கள் இப்படி. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த நான்வெஜ் ஸ்மெல் வந்து வரும், ஸோ மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி, பாருங்கள் தண்ணியை நம்ம ஊற்றலை, இந்த தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க, கீழே போட்டு ஊற்றிடுங்க. எறா ஊண்டி தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ நம்ம எறா உரித்து செஞ்சாலும் கொஞ்சம் தாங்க வரும். அதுக்கு தான் நிறைய பேர் வந்து பெருசாக எறா வாங்குவாங்க, குட்டி எறா உரிக்க முடியாதனால. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு கொஞ்சோன்னு சோம்பு போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து எறானால கொஞ்சம் நான்வெஜோட அந்த ஃப்ளேவர் வரணுனால சோம்பு தட்டிக்கலாம். அந்த பூண்டு நான் காட்டினால அந்த பூண்டை வந்து தட்டி போட்டுக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா இது வந்து வதங்கணும். அப்போ தான் இந்த பூண்டோட ஃப்ளேவர் தாங்க நம்மளுக்கு எறா தொக்கில் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி அதை போட்டுக்கலாம். இது 2 பச்சை மிளகாய் அளவு. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயம், இது வதங்கிறதுக்கோசம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து நல்லா வதங்கணுங்க எறா தொக்குக்கு, அப்போ தான் வந்து டேஸ்ட்டு எறா தொக்கு. இல்லை பாதி வதக்கிட்டு அப்படிலாம் இருந்தால் நல்லாவே இருக்காது எறா தொக்கு. நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதுக்கோசம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பாட்டு அரையும் குறையுமா வதக்கிட்டால் வந்து எறாத்துக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இது மாதிரி நல்லா வதங்கணும் பாருங்கள், எப்படி ப்ரௌனிஷாக வதங்கியிருக்கு. இப்போ இந்த சமயத்தில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் காய் தக்காளியாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் பழுத்து தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இந்த தக்காளி வேகிறதுக்கோசம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கோசம் கொஞ்சம் உப்பு போட்டேன். இப்போ இது நல்லா வதங்கிறதுக்கு இதில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா வந்து இதை வந்து வதக்கிறதும் இல்லாமல் நல்லா தக்காளியெல்லாம் வந்து மேஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி, நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் வரும். நல்லா வதக்கணும், நம்ம குத்தி குத்தி வதக்கணும் இதை. இப்போ வந்து நம்ம வேக வச்ச எறா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம இப்போ வதக்கணும்ல அந்த எறா, இது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் வந்து நான் வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்பூன். இப்போ 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இல்லைங்க 1/2 ஸ்பூன். இப்போ இதை நல்லா வந்து இந்த மிளகாத்தூளோட இந்த எறா, இந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் நல்லா வந்து வதக்கணும்.
நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து இதான் ஃபைனல் உப்புங்க. இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறதுல தக்காளி வெங்காயத்தில் போட்டு அதை இதில் உப்பு அவ்வளோதான் உப்பு. நெக்ஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் இந்த பச்சை வாடை போகிறதுக்கோசம் இந்த மிளகாய் வாடை போகிறதுக்கோசம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த பச்சை வாசனை வரும். ஸோ இது பண்ணிவிட்டு நம்ம வந்து தட்டு போட்டு வந்து மூடி வச்சிடணும். அப்போ தான் வந்து பச்சை வாசனை போகும். இப்போ நம்ம தட்டு போட்டு வந்து மூடி வச்சிடலாம். பாருங்கள் இப்போ நம்ம தட்டை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். பாதி தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டிருக்கு. இன்னும் வந்து இது சுண்டணும். எவ்வளோ இது சுண்டுதோ அப்போ தான் நல்ல கிரேவி நல்ல கலராக வரும், நல்ல ப்ரௌன் கலரில் வரும். யாருக்கெல்லாம் எறா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நல்லா இதை வந்து மூடி வச்சு நம்ம வந்து வதக்கணும். அப்போ தான் இது வந்து நல்லா டீப் ஃப்ரையாக ஆகும். நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கலர் நல்லா அப்படியே ப்ரௌனிஷாக வரும். பாருங்கள் இப்போ நான் மூடி மூடி வச்சு வதக்கினேன் இந்த கலரில் வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி மூடி வச்சு அப்பப்போ கலரி விடுங்க. நல்லா டீப் கலராக வரும். நல்லா சுண்டி சூப்பராக இருக்கும். சும்மா அப்படியே டிஃபனுக்கெலாம் வச்சு சாப்பிட்டுலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு எறாத்துக்கு சாதத்தில் பசங்க சாப்பிட்றதோட இது மாதிரி தோசைக்கு வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம எறா தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சேனலில் வந்து இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து பாருங்கள். நான் எல்லாரோட வீடியோஸ் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இது மாதிரி நான் காசிமேட் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எறாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இன்னையோட வர நம்மளுக்கு வந்து புரட்டாசி நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை இந்த வீடியோவுக்கு கொடுங்க. இதே மாதிரி நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிக்க அதுக்கும் உங்கள் ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ.